Hi friends, welcome to SS Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கோகனட் புட்டிங். பாருங்க, பார்க்கவே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த கோகனட் புட்டிங்க இந்த வீடியோல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் புரியும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு நான் கெட்டியான பால் எடுத்திருக்கேன். இது வந்து தேங்காய் பால். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதில் நான் 4 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். 50 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி இதே முதல்ல லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ப்ஸ்னால் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் நம்ம இதையே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கைவிடாமல் இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இது திக்கார வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இது இன்னி கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதையே சீக்கிரமாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் செட் ஆகிறதுக்கு. பாருங்க நம்மளோட பால் எவ்வளோ திக்காக ஆயிருக்குன்னு. இது இன்னி கொஞ்சம் திக்காக ஆயிருக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோகோனட் புட்டிங் நல்லா செட் ஆயிடுச்சு பவுல் ஆட் பண்ணி. இது நான் ஒரு 1/2 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான கோகோனட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ரெசிபி எவ்வளோ ஈஸின்னு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.